வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. தலைவரிடம் பிச்சை கேட்கும் விஜய். எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை? நீ தான் வந்து திகிரியமான ஆளாச்சில்ல, நீ வீராதி வீர சூராதி சூரனாச்சில்ல, எதுக்கு பிச்சை கேட்குற? நீ டைரெக்டாக உன்னால் முடிஞ்சதை நீ செய்ய வேண்டியதானே. சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது ரஜினிகாந்த் தான், காப்பி ஸ்டார் யாருன்னா அது விஜய் தான். ஏன்னா நீங்கள் தம்ப்ளைன் வச்சுருப்பேன், தம்ப்ளைனை பாருங்கள். சூப்பர் ஸ்டார் என்னென்னலாம் பண்ணியிருக்காரோ அந்த பாடி லாங்குவேஜும் அந்த ஸ்டில்லும் அப்படியே வந்து காப்பி அடித்து சினிமாவில் வந்து சக்ஸஸ் ஆனவர் தான் விஜய். ஓகேங்களா? அந்த விஜய் வந்து இன்னைக்கு மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காக்கா கூட்டத்தை வந்து கூட்டிட்டு பிச்சை கெட்டுட்ருக்குறாங்க. அங்கே வந்து வரிசையாக உக்காந்து ஒவ்வொரு ரசிகர்கள்கிட்டையும் தலைவரோட ஃபேன்ஸ்கிட்டையும் பிச்சை கேட்குற பொழப்பு ஒரு பொழப்பான்னு நான் கேட்குறேன். சுயமாக வந்து அரசியலை ஜெயிக்கணும் அப்படின்னா களத்தில் இறங்கி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் உங்களுடைய கொள்கைகளையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் சொல்லி ஓட்டு கேளுங்க. தலைவரோட ஃபேன்ஸ்கிட்ட பிச்சை எடுக்கிறீங்க, அசிங்கமாக இல்லை விஜய்? உங்களோட கட்சிக்கு இது தேவையா? நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு தலைவர், நீங்கள் வந்து பிச்சை கேட்கலாமா? வருவீங்க, வந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. தலைவரால் தான் நான் வளர்ந்தேன், தலைவர் தான் எனக்கு எல்லாமே. தலைவரோட படத்தை பார்த்து தான் நான் பெரியாளானேன், தலைவருடைய படங்களில் வச்சு தான் நான் நடித்தேன், தலைவர் தான் வந்து தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஜய் வாயாலேயே நீ சொல்லுவ. ஏன்னா உனக்கு ஓட்டு வேணும், ஓட்டுக்காக நீ வந்து என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து நீங்கள் சொல்கிற சூப்பரான தளபதி விஜய். இந்த தளபதிங்கிற பேர் கூட உனக்கு சொந்தம் இல்லை, நீ எதையுமே சுயமாக சிந்திக்கிற தன்மையும் இல்லை, உனக்கு அந்த கெப்பாசிட்டியும் இல்லை. ஏன்னா ஒரு உன் கட்சியோடைய பேனரை நீ கட் அவுட் வச்சுருக்க. கட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து உனக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டா, அறிஞர் அண்ணா அண்ணன், அப்புறம் பெருந்தலைவர் காமராஜர், அதுக்கப்புறம் அம்பேத்கர், அதுக்கு நடுவில் நீ. இதெல்லாம் வந்து அரசியல்னா என்னென்ன முதல்ல கற்றுக்கோ விஜய், ஓகேவா? இன்னும் நிறைய அட்டி செருப்படி வாங்க போகிற ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் உனக்கு உழுவு போகிற செருப்படியில் நீ அரசியலை கற்றுப்ப. ஆனால் அம்பேத்கரை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது, காமராஜரை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது, ஓகேவா? ஆனால் நீ அவங்கள பற்றி பேசுகிற, அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு உன்னால் பேச முடியுமா? முடியாது. கொள்கைகள் என்னன்னு தெரியாது. எல்லாரும் டிஎம்கே என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுலேருந்து கொஞ்சம், ஏடிஎம்கே என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதுலேருந்து கொஞ்சம், காங்கிரஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதுலேருந்து கொஞ்சம், அப்புறம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டில்லு, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோட மேனரிசம், நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய எப்படி பேசுகிறாரோ அது மாதிரி குட்டி கதை சொல்கிறது, இந்த கதை எல்லாத்தையுமே சொந்தமாக உனக்கு யோசிக்கிற தன்மையே இல்லை, அது உங்ககிட்ட இல்லவும் இல்லை. நீ அட்டி முட்டாளுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், ஓகேவா? ஆனால் உன் ட்ராமா முடிவுக்கு வரப்போகுது, நல்லா யோசிச்சுக்கோ. உனக்கு சம்பவம் உறுதி நாளைக்கு, கண்டிப்பாக நாளைக்கு உனக்கு சம்பவம் உறுதி விஜய். நீ வந்து ரியல் தமிழ்நாட்டோட ரியல் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னா ரஜினிகாந்த், ஒன்லி ஒன் ரஜினிகாந்த் தான். அதே மாதிரி காப்பி ஸ்டார் யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒன்லி ஒன் விஜய் மட்டும்தான். விஜய் தான் நம்பர் ஒன் காப்பி ஸ்டார் தமிழ்நாட்டில். ரஜினிகாந்த் அவர்களை நீ வந்து எந்த அளவுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களால் நீ வளர்ந்தியோ அந்த அளவுக்கு இன்னைக்கு மறுபடியும் மீண்டும் தலைவரோட ஃபேன்ஸ்கிட்டையும் தலை ஃபேன்ஸ்கிட்டையும் பிச்சை கேட்டுட்டு இருக்கிற, அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த கேவலம் உனக்கு தேவையா விஜய்? யோசிச்சுக்கோ. இன்னும் அதிபாதாளத்தில் நீ போக போகிற, அது எல்லாமே நடக்க போகுது, அதுவும் கூடி சீக்கிரம் நடக்கும், ஓகேங்களா? நம்மளோட சேனலில் இதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.